இனமான பறை உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் அண்ணன் கல்லால் அன்பழகன் அவர்கள் ஒரு விமர்சனம் செஞ்சு பதிவு பண்ணியிருக்காரு. பிஜேபி சீண்டுதலின் பேரில், தூண்டுதலின் பேரில் பறையர் அமைப்புகள், பறையர் இயக்கங்கள் அள்ளி செல்லுகள் என்று விமர்சிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம தகுந்த ஒரு பதிலை அளிக்கிறதுக்கான பதிவு தான் அது. அண்ணே, நீங்க சொன்னது என்ன பிரமாதம், இதை விட பெசல் ஐட்டம் ஒன்று இருக்குண்ணே. அதுதான் பழைய பல பறையர் தம்பிகள்கிட்ட, ஏன்ட்டே குறிப்பாக 4 வருடத்துக்கு முன்பு வீரத்தாய் குவிலி நம்ம வரலாறு, அதை வந்து அருந்தை திருடிட்டாங்க, தீப்பந்தி அம்மன் என்னுடைய வம்சாவளியனுடைய கோயில் குலக்கோயில் அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு பல முறை பல பேர்கிட்ட நீங்கள் விவாதம் பண்ணியிருக்கீங்க. அதை நினைவுபடுத்துறது தான் அந்த பதிவு. இப்படி நீங்களே தூண்டி விட்டுக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை அரசியலோ இப்போ மாற்றி பேசிக்கிறீங்க. இந்த அரசியல் தொடங்கினதே உங்களிடமிருந்து கல்லல் அன்பழகன் அவர்களிடமிருந்து தான். அக்கா கயல்விழி கல்லல் அன்பழகன் அவர்கள் இதை பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, வீரத்தாய் குயிலியை பற்றி. அதை மீட்டெடுக்கிறது தான் பறையர் அமைப்புகளும் பறையர் சங்கங்களும் இறங்குச்சு. அபுகளை அள்ளி சில்லு, ஆரம்பத்தில் எல்லா கட்சியுமே அள்ளி சில்லு தானே. ஆரம்பத்தில் எல்லா உண்டியல் குழுக்கனை வச்சு தான் சோழ்நா பைய போட்டுட்டு இயக்கங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த வச்சு தான். இன்னைக்கு வளர்ந்த பிறகு பேசக்கூடாது. அது கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எந்த கட்சி ஆகட்டும், அது வளர்றதுக்கு பொருளாதாரத்திற்கான பொருளாதாரம் இல்லாத சமூகம் அப்படித்தான் வளர்ந்துருக்கும். இப்போ அப்படி எந்த பறையர் அமைப்புகளும் பறையர் இயக்கங்களும் உண்டியல் குழுக்கிறதோ சோழ்நா இப்போ போட்டு இது பிரதி விற்கிறதோ கிடையாது. தன்னுடைய சுய உழைப்பை போட்டு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 300 முறை 400 முறை பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன் பரிவார்னு மறைமுகமாக வளர்த்து விடுறதே நீங்க தான். இடதுசாரி இயக்கங்களும் அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இருந்தேன். அவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் தான் அவங்க எங்கனைக்க ஒளிஞ்சிருப்பேன். இதே உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தன் குடும்பத்தினுடைய பாரம்பரியமிக்க மிக ஒரு பெருமை மிகு வரலாற்றை கனியமுகன் அவரிடம் பயந்து கட்சிக்காக அதிகாரத்திற்காக ஆசைப்பட்டு வீரத்தாய் குயிலிய வரலாற்றை மீட்டெடுக்கிறதுக்கான எந்த முயற்சி எடுக்காமல் நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு தூண்டி விட்டுட்டு இன்னைக்கு பறையம்பூரா ஒன்று கூடிட்டான், பறையர் இயக்கங்கள் கட்டுறான்றீங்க. அண்ணே, 1891 அம்பேத்கர் பிறந்த வருடமே பறையர் மகாஜன மாநாடு நடத்தின ஒரே சமூகம் பறையர் சமூகம் தான். எந்த சமூகம் சாதிக்கான மாநாடு நடத்தலை தாத்தா மாவீரர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தலைமையில். இன்னமும் இன்னைக்கு நேற்று ஏதாவது பறை இயக்கங்கள் அமைப்புகள் வந்த மாதிரி சாமியல் பறையர், கிருஷ்ண பறையனார், இன்னும் எத்தனையோ தலைவர்கள், இளைய பெருமாள் அப்ப இருந்து இருக்கு. என்னமோ விடுதலை சித்தைகள் மட்டும்தான் ஆதியிலிருந்து இந்த சமூகத்தில் இருக்கு, இந்த தெருவுகளில் இருக்குன்ன மாதிரி பேசுறீங்க. பேசுங்க, வரலாறு சொல்லும். சரிண்ணே, எனக்கு ஒரு விடயம்ண்ணே. உங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்னண்ணே? பொது கட்சின்றீங்க, பறைய மாநாடு நடத்தினண்ணே, ஒன்று விடுனண்ணே, அவன் நாசமாக போய் நீசம் ஒழிஞ்சு போனான்னு உங்களுக்கு என்ன? நீங்கள் எதுவும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டீங்களா? சக்கிலேட்ட இடஒதுக்கீடு புடுங்கித்தான் கொடுத்தையா? இன்னைக்கு 150 பேர் வருஷம் டாக்டருக்கு சக்கிலேர் சமூகத்திலேருந்து போனாங்க. 3% உள்ளூர் இடஒதுக்கீடுக்கு பிறகு 550 பேர் போகிறாங்கண்ணே. தானே நீங்கள் செஞ்சது நியாயம்? நீங்கள் திருமானை வந்துட்டாரு, நீ நம்ம சமூகத்துக்கு விடியல்னு நான் இருந்தே பயணித்தேன். எல்லா கஷ்டமும் பட்டேன் கட்சிக்காக வளர்க்குறதுக்கு. அதில் இந்த இன துரோகியில் நானும் ஒரு தென்னு கூட வச்சுக்குங்க. ஆ, நீங்கள் எவ்வளவு இடஒதுக்கீடு பறையர் தாத்தா வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க? பஞ்சமணியில் 8 மீட்டருக்கே
தனி நலவாரியம் அமைச்சிருக்கிய 917 கோடி பட்டியலின மக்களினுடைய பணம் திரும்ப போயிருக்கு அதிமுக ஆட்சியில். அதை எவ்வாறு நீங்கள் கையாண்டீங்க, எப்படி தட்டி கேட்டீங்க? உங்களை நம்பாமத்தே பல இயக்கங்கள் உருவாகுது, ஒரு சில தலைவர்கள் உருவாகுறாங்க. என்னடா நம்பினமே, இவங்க கைவிட்டாலே நம்ம உருவாகினாலும் இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கான வேலையை பார்ப்போம்னு அவங்கள சண்பெறிவார் அப்படி இப்படி விமர்சித்தா என்னண்ணே? இனே சமீபத்தில் கூட பாருங்கண்ணே, உங்கள் கட்சியிலேருந்து டைரக்டாக பிஜேபியில் தானே இப்போ சேர்றாங்க. அந்த வேலையை நீங்கள் பாருங்கண்ணே. என்னடா உங்களை கொள்கை கோட்பாடோட அமைப்பாய் திரள்வோம் என்று உங்களை வழி நடத்தினே, இடதுசாரி சிந்தனையில் இருந்துட்டு டைரக்டாக நீங்கள் பிஜேபிக்குத்தான் போய் இருக்கீங்களே. ஒரு திமுக அதிமுக கூட போகலாம், ஒரு கம்யூனிஸ்டுக்கு போகலாம் அப்படின்ற சித்தாந்தத்தை ஒரு ஆணித்தரமாக ஒரு நியாயமாக அவங்க மனசில் பூட்டுங்கண்ணே. நிறையா பேர் போகிறாங்களே விசிகேலேருந்து பிஜேபி சன்பொறி ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு, அதற்கான பணியை செய்யுங்கண்ணே. சும்மா போட்டுக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டிலே ஆட்டுற வேலை வேண்டாம்னே. அது உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய தகுதிக்கும் அது ஏற்புடையது இல்லைண்ணே. உங்கள் மேலாம் நாங்கள் நல்ல மரியாதை வச்சுருக்கோம்ண்ணே, அண்ணன் கல்லல் அன்பழகன் அவர்களே. இது மட்டுமல்லாது, என் இனமான பறையர் பேரின உறவு கூட அனைத்து பறையர் இயக்கங்களும் அமைப்புகளும் ஒன்று கூடி பறையரின இடஒதுக்கீடு, பஞ்சம் நில மீட்பு, பறையருக்கென தனி நலவாரியம் என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. விமர்சிப்பவர்கள் இங்கே வந்து ஒன்றும் செய்யப்போவதில்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்த பறவைகளுடைய வாக்கை பெற்றுக் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. நீங்கள் தான், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் தான் கஞ்சி பிடிக்கணும், யார் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை வச்சு வியாபாரம், உன்னை வச்சு அரசியல் தான் பண்ண முடியும். தற்போது தலைமையேற்றிருக்கக்கூடிய பறவை இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் தாயுள்ளம் கொண்டு நேசித்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் பறையர் சமூகத்தில் நிலவுகிறது. தற்போது பட்டியலினத்தில் உள்ளிடஒதுக்கீடான 3% அறிந்ததில் கொடுத்ததின் விளைவு, அதில் எந்த துறையில் எந்த எத்தனை வீதம் என்று கணக்கில் எடுத்து பாருங்கள். அப்போது புரியும் உள்ளிடஒதுக்கீடுடைய மாபெரும் ஒரு சமூக நீதி குழிதோண்டி புதைத்ததின் ஒரு பின்னணி தெரியும். போய் பாருங்கள் எந்தெந்த துறையில் சக்கிலியர் எம்பிட்டு போயிருக்காங்க, பல்லர் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் எவ்வளவு போயிருக்காங்க, பறையர்கள் எம்பிட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். அது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் கணக்கு வரையறுக்கணும். பறையர் எத்தனாயிரம் பேர் இருக்காங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க, பல்லர் தேவேந்திர உள்ள எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு போயிருக்காங்க, சக்கிலியர் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு போயிருக்காங்க, இப்படின்றத நியாயமாக நீ கணக்கெடுத்து பாரு. அப்போ தெரியும் இந்த உள்ளிடஒதுக்கீடுனால் இந்த சமூகம் எப்படி பிளவுபட்டு நிற்கிறதுன்னு தெரியும். இந்த பட்டியலின மக்கள் தலித் ஒற்றுமையிலேருந்து பிரிஞ்சதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், உள்ளிடஒதுக்கீடு. தனி இடஒதுக்கீடு கூட அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 76 சாதியில் ஒரு சாதிக்கு மட்டும் சமூக நீதியை செஞ்சுட்டு மற்ற சமூகங்களை சமூக அநீதி செஞ்ச கொடுமை கொடூரத்தை இந்த பறையர் சமூகத்தின் நான் தலைவன் என்று சொல்லக்கூடிய பறையர் தெருவை தாண்டாத கட்சி கொடிகள் இருக்கக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த துரோகத்தை செய்தார்கள். அதில் சாதி வெறியரோ ஆர்எஸ்எஸ் கைக்குலியோ அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் நேர்மையாக பட்டியலின மக்களுக்கு ஒரு சமூக நீதியாக பேசினார் உள்ளிடஒதுக்கீட்டு. நன்றி, வணக்கம். என் இனமான பறையர் உறவுகளுக்கு நான் உங்கள் அம்பேத் சாம்பூராயர்.